நண்பர்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா அதிசயகிணறு பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த தண்ணிய பாருங்க, இவ்வளவு தண்ணியும் அதிசயகிணறுக்கு தான் போயிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதிசயகிணறை பார்க்கலாம். இங்க பாருங்க நண்பர்களே, இதுதான் அதிசயகிணறு. இது அதிசயகிணறுனு சொல்லலாம், மர்ம கிணறுனு சொல்லலாம். இங்க பாருங்க நண்பர்களே, தண்ணி அருவியில பாஞ்சமா இப்ப இது. ஆனா இவ்வளவு தண்ணி வந்தோம், கிணறு நிறைய மாட்டேன். எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த அதிசயகிணறு நிரம்பாது. ஆனால் இது மேலே வரைக்கும் ஒரு டைம் வந்திருக்குது. இந்த கிணறு நிறைஞ்சுன்னா நீர் மட்டும் நல்லா உயரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடியும் கிணறு நிரம்பும்போது சுத்துவட்டத்தில் எல்லா கிராமத்துலையும் தண்ணி வசதி நல்லா இருந்துச்சான், நல்லா தண்ணி இருந்துச்சான், தண்ணிக்கு பஞ்சமே இல்லையா. இந்த அதிசய கிணறோட வீடியோவை நாங்கள் போடுறோம், அதை பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, தண்ணி சுழண்டு உள்ளே வர்றது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அப்படியே வருது பாருங்கள், தண்ணி நிறைய வருது, ஆனால் முட்டை மாட்டேன்னுது. அப்படியே தண்ணி உள்ளே பெய்கிட்டே இருக்குது. மேலே வரைக்கும் தண்ணி இருந்தாலும் தண்ணி அப்படி உள்ளே பெய்கிட்டே இருக்குது. ஒரு அப்படியே 2 மாதத்துக்கு தண்ணி வந்தால் அப்படியே மேலே வரைக்கும் வரும் தண்ணி. இந்த அதிசய கிணறு எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டம் திசன்விலை தாலுகாவுக்கு உட்பட்ட ஆயன்குளம்ங்கிற கிராமத்துகள் தான் அந்த அதிசய கிணறு இருக்குது. இந்த கிணத்தை பற்றி அங்கே உள்ள பெரியவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாசி இந்த தண்ணியில் மிதக்கலாம், அந்த கலர் கலர் பாசி ஒரு மூட்டை போல் எடுத்து கொட்டியிருக்காங்க. தண்ணியோட நீரோட்டம் எங்கே போகுதுன்னு பார்க்குறதுக்காக அந்த பாசி அப்படி கொட்டியிருக்காங்க. அந்த பாசி வந்து இந்த கடற்கரை ஓரங்களில் தோட்டத்தில் அந்த பாசி வந்து மிதந்துருக்குது. அப்போ அந்த கிணத்துலேருந்து எத்தனை கிணத்துக்கு தண்ணி போகுது, தண்ணி போகுதுன்னு பெரியவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் மேலும் மேலும் நிறைய வீடியோ போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.